வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்வு. தலை நிமிரும் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது சரியே என 2015 கூறிய ஒன்றிய பாஜக அரசு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்பொழுது பல்டி அடிக்க காரணம் என்ன என ப. சிதம்பரம் கேள்வி. ராமேஸ்வரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர பரப்புரை. தர்ம யுத்தம் நடத்தியாவது கச்சத்தீவை மீட்பேன் என்று வாக்குறுதி. பத்து ஆண்டுகளாக கச்சத்தீவை மீட்க பிரதமர் மோடி எடுத்த நடவடிக்கை என்னவென்று பல்வேறு கட்சித் தலைவர்கள் கேள்வி. தேர்தல் நேர நாடகம் பலனளிக்காது என்று சீதாராம் யெச்சூரி கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் சுட்டெரித்த வெயிலிலும் அனல் பறக்கும் பிரச்சாரம். வாக்காளர்களை கவர விதவிதமான பரப்புரைகளை மேற்கொள்ளும் வேட்பாளர்கள். எதிர்கட்சியாக இருந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை எப்படி எதிர்க்க முடியும்? முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வினோத விளக்கம். சோளிங்கரில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டு இருந்த போதே கலைந்து சென்ற மக்கள். காலி நாற்காலிகள் பழனிசாமி உரையாற்றியதைக் கண்டு அதிமுகவினர் அதிர்ச்சி. புதிய உச்சத்தை தொட்டது தங்கத்தின் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 51,640 ரூபாய்க்கு விற்பனை. சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் இடம்பெற்றுள்ள பாஜக நிர்வாகிக்கு போலீஸ் காவல் வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. 59 வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் என்று நீதிபதி கருத்து. தமிழ்நாட்டில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு தற்காலிகமாக நிறுத்தம். கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் நிறுத்தி வைத்தது ஒன்றிய அரசு. பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைப்பு. சிறைச்சாலை வாயிலில் ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் மீது கெடுபிடி நடவடிக்கைகள் கூடாது. வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. குஜராத் பாஜகவில் உச்சகட்ட கோஷ்டி பூசல். பாஜக வேட்பாளர்களை மாற்றக் கோரி பல தொகுதிகளில் மோதல். கருப்பு பணம் மீட்பு. 2 கோடி வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட பாஜகவின் வாக்குறுதிகள் என்னவானது என்று அமைச்சர் உதயநிதி சரமாரி கேள்வி. திசை திருப்பும் வேலையில் ஈடுபடாமல் பிரதமர் மோடி பதில் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தல். பாமக தயவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் இருந்ததாக கூறிய அன்புமணி ராமதாசுக்கு செல்லூர் ராஜு பதிலடி. அதிமுகவுக்கு பாமக உயிர் கொடுத்ததாக கூறுவது கேலி கூத்தானது என்றும் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை. பேருந்தில் பயணித்தும் கரும்பு விவசாயிக்கு உதவி செய்தும் வாக்கு சேகரிப்பு. தேர்தல்
முதல் பரப்புரைக்கான தொடர் பயணத்தால் காருக்கு பெட்ரோல் போடக்கூட பணமில்லை என சீமான் வேதனை. நல்லா கவனிச்சுக்கணும், தொடர்ச்சியாக பயணம் செய்ய காருக்கு பெட்ரோல் போடக்கூட காசு இல்லை. தேனியில் நடைபெற்ற பரப்புரையில் நாட்டுப்புற பாடலை பாடி வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறையில் கண்ணீர் ததும்ப வாக்கு சேகரித்த காங்கிரஸ் வேட்பாளர் சுதா. தனக்கென குடும்பம் இல்லை என வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உருக்கமான பேச்சு. நெல்லையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தேர்தல் பரப்புரை. காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். காங்கிரஸ் பாஜக அதிமுக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் சு வெங்கடேசனை ஆதரித்து நடிகை ரோஹிணி பிரச்சாரம். இந்தியாவை மீட்டெடுக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள். 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு திடீர் மீனவர் பாசம் ஏன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதில் சொல்லுங்கள் மோடி என்ற ஹேஷ்டாக் பதிவிட்டுள்ள ஸ்டாலின், 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்வி 3 தான் என குறிப்பிட்டுள்ளார். முதல் கேள்வியாக, தமிழ்நாடு 1 ரூபாய் வரியாக தந்தால் ஒன்றிய அரசு 29 பைசாவை மட்டுமே திருப்பி தருவது ஏன் என்று அவர் பதிவிட்டுள்ளார். 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டிற்கு 1 ரூபாய் கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன் என்று மக்கள் கேட்பதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன என்று ஒன்றாவது உண்டா என்பதும் மக்களின் வினா என தெரிவித்துள்ளார் ஸ்டாலின். திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையளைஞர் பிரதமர் அவர்களே என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தேர்தல் ஆதாயத்திற்காக ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவு குறித்து பேசுவதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்கட்சியினர் 10 ஆண்டுகளாக மோடி என்ன செய்து கொண்டிருந்தார் என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். மோடியும் அவருடைய அமைச்சரவையிலே இருக்கிற இதே ஜெய்சங்கர் தானே 10 ஆண்டு காலமாக அந்த துறையுடைய அமைச்சராக இருக்கிறார். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த மோடி ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை? கச்சத்தீவை மீட்டுக் கொடுப்பதற்கு, மீனவர்களை மீட்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி இருக்கு, நிலுவையில் இருக்குது, அதை தொடுத்தவர் அம்மா. ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக பாரதிய ஜனதா பயங்கரமாக பொய்ய சொல்கிறார். அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறார். சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க. இதில் தவறு என்ன, 10 ஆண்டுகளாக நான் ஆட்சிக்கு வந்தாவது, நான் வந்தால் தலைகீழாக மாற்றுவேன், 6 மாதங்களில் இந்தியா ஜொலிக்கும்னு சொன்னீங்களே, மாற்றிருக்க வேண்டியதானே. நான் மோடியை கேட்குறேன், சீனாவிடம் எத்தனை சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் சீனாவால் ஆக்கிரமணம் செய்யப்பட்டிருக்கு? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். லடாக்கில், அருணாச்சல பிரதேசத்தில் எத்தனை 1,00,000 ஸ்கொயர் மீட்டர் ஆக்கிரமணம் பண்ணியிருக்காங்க, அபகரிச்சிருக்காங்க. இதை பற்றி பேசுவதற்கு துப்பு இல்லை. அன்னை இந்திரா காந்தி என்பவர் இந்த தேசத்தை தலைநிமிர செய்தவர், இரும்பு பெண்மணி என்று உலக நாடுகளால் பாராட்டு பெற்றவர். அவரை போய் பேசுவதற்கு நரேந்திர மோடிக்கு எந்த தகுதியும் எந்த அருகதையும் கிடையாது. மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன, காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று இப்போதுதான் கனவில் இருந்து விழித்திருக்கிறார்கள். 1974 பொன்னம்பட்டு 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆட்சியை போட்டு
தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம். இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம்? பதில் மேகநாத அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து சொல்லு, எடுத்தார சொல்லுங்க. ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க. அப்படி ஐயா, குஜராத் கலவரத்துல ஒரு ஆட்சியை, மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தார சொல்லுங்க. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக கெடுபிடி நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் 3,567 கோடி ரூபாய் வருமான வரி நிலுவைத் தொகையை செலுத்த கோரி காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது சர்ச்சையானது. தேர்தல் பரப்புரையை முடக்க பாஜக அரசு முயலுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் வருமான வரித்துறை இந்த நோட்டீஸை எதிர்த்து காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா, ஏ.ஜி. மசி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காங்கிரஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வருமான வரித்துறை நடவடிக்கைக்கு தற்காலிக தடை விதிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் ஆஜரான ஒன்றிய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா, தேர்தல் சூழலில் வருமான வரி நிலுவை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் வருமான வரித்துறை எடுக்காது என உறுதியளித்தார். இதனை ஏற்ற நீதிபதிகள் தேர்தல் சூழலில் எந்த அரசியல் கட்சிகளுக்கு எதிராகவும் கெடுபிடி நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டு விசாரணையை July 24 தள்ளி வைத்தனர். எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய பாஜக அரசை எப்படி எதிர்க்க முடியும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புது விளக்கம் அளித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவையும் அக்கட்சியின் தலைவர்களையும் விமர்சித்து பேச அஞ்சப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் சோழிங்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அரக்கோணம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை எப்படி எதிர்க்க முடியும் என்று பழனிசாமி வினோதமான விளக்கத்தை அளித்தார். எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்க மாட்டேங்கிறாரு, அவரை கண்டா பயந்துட்டு இருக்கான்னு என்னப்பா எதுக்கிறது? நாங்களா ஆட்சியில் இருக்கிற எதுக்கிறதுக்கு? எங்க ஆட்சியில் இருக்கிறவங்க தானே எதுக்கு வேணும்? எதிர்க்கட்சியில் போய் என்ன எதுக்க முடியும்? காவிரி நதிநீர் பிரச்சனை, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றப்படல. அப்ப நம்ம கூட்டணியில் இருந்தோம், பல முறை சொல்லி பார்த்தோம், ஆனா தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினால 22 நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்திவைத்த கட்சி அதிமுக கட்சி. பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே கூட்டத்தில் இருந்தவர்கள் எழுந்து சென்றனர். காலி இருக்கைகளின் முன்பாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து உரையாற்றியதை கண்ட அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழ்நாடு முழுவதும் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் தலைவர்கள் பிரச்சாரம் தீவிரமாகியுள்ளதால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. நாகை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து அமைச்சர் ரகுபதி வாக்கு சேகரித்தார். அப்போது தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் கச்சத்தீவு விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு பொய் பிரச்சாரம் செய்வதாக சாடினார். 10 ஆண்டுகாலம் தூங்கி கிடந்த மோடியும் இன்றைக்கு தேர்தல் களத்தில் வந்து சொல்லுகிறதுக்கு அவங்களுக்கு யோக்கியதை இருக்கு. ஆட்சி யார்த்து இருந்துச்சு? மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், கச்சத்தீவை மீட்கப் போகிறோம் என்கிறீர்களே. கடந்த 10 ஆண்டுகாலம் ஆட்சி உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு, அப்போ மீட்டிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இனிமே வந்து மீட்க போறாராம், அதுக்கு இன்னைக்கு வந்து ஓட்டை கேட்க வர்றாரா? ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணி சுயேட்சை வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ராமேஸ்வரத்தில் சர்வதேச தரத்தில் சுற்றுலா மையம் உருவாக்கப்படும் என்று கூறிய அவர், தர்மயுத்தம் நடத்தியாவது கச்சத்தீவை மீட்பேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். இலங்கை படையினால் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்ற ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை நிலவுகிறது. இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். நானும் உங்களுடைய உரிமையை காப்பதற்கு கச்சத்தீவை மீட்டு மீண்டும் இம்மாவட்ட மக்களிடையே வழங்குவதற்கு என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதை
சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம், அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக அரசின் திட்டங்கள், இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகளை தெரிவித்த கார்த்தி சிதம்பரம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்பாடு குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். அதை கொச்சப்படுத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் 1000 ரூபா கொடுக்குறதுன்றது சொட்டு நீர் பாசனம் மாதிரி. தண்ணி வேஸ்ட் ஆகாமல் எப்படி செடிக்கு நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் 1000 ரூபா கொடுக்குறது என்று சொட்டு நீர் பாசனம் மாதிரி. நீங்களாம் யோசிச்சு பாருங்க, 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற கடையில் தானே செலவு பண்ணுறீங்க. பிள்ளைகளுக்கு எதாவது ஸ்வீட் வாங்கி கொடுப்பீங்க, இல்லைன்னா ஒரு நாளைக்கு கசா படிப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேண்டிய டெய்லர்கிட்ட போய் ஏதாவது சின்ன துணி பண்ணி தச்சுப்பீங்க. எங்கே செலவு பண்ணுறீங்க? வீட்டை சுற்றி இருக்கிற கடையில் தானே செலவு பண்ணுறீங்க. யோசிச்சு பாருங்க, 20 வீடு ஒரு பகுதியில் இருக்குன்னா அன்னைக்கு அந்த மாதம் 20000 ரூபா அந்த ஊரில் தானே செலவு பண்ணுறான். அந்த பொருளாதாரம் தானே வளருது. கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். பாஜக கற்பனையான சூழ்நிலையை உருவாக்கி மக்களை திசை திரும்பும் முயற்சியிலும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி எதையும் செய்யாமல் ஏமாற்று வித்தைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புயலால் வீசப்பட்டு பல்வேறு பாதிப்பு ஏற்பட்ட அந்த தலைநகரை உடனடியாக வந்து பார்த்திருந்தால் அவர் இந்த நாட்டுக்காக வந்தவர் என்று பாராட்டியிருக்கலாம். அதோடு மட்டுமில்லாமல் இவ்வளவு பாதிக்கப்பட்ட இந்த தமிழகத்திற்கு உடனடியாக மத்திய அரசு கரம் கொடுத்து நிதி உதவியும் பொருள் உதவியும் கொடுத்திருந்தால் இந்த நாட்டிற்காக அவர் வருகிறார் என்று சொல்லலாம். எதையும் செய்யாமல் ஏமாற்று வித்தையாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது தமிழ் மண். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொகுதிக்கு உட்பட்ட அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேசப்பற்று, வளர்ச்சி என கூறி பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நாட்டை விற்பதாக அவர் சாடினார். ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய நீங்கள் திமுக தலைவரான இந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். வேலூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வாக்கு சேகரித்தார். இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகளை எடுத்துரைத்த அவர் இந்த தேர்தலில் பாசிசம் வீழ்த்தப்படும் என்றார். தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட கோவிலம்பாக்கம் பகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம் செய்தார். சாலையோரம் கிடக்கும் நெகிழிகளை மாடுகள் சாப்பிடுவதை பார்த்து மனம் வருத்தப்படுவதாக குறிப்பிட்ட அவர், தொகுதியில் குப்பைகளை அகற்ற நான் கேரண்டி எனவும் அப்போது தெரிவித்தார். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 51,640 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 3ஆம் முறையாக புதிய உச்சம் தொட்டிருக்கிறது. நேற்று 1 கிராம் 6,370 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிராம் தங்கம் இன்று 85 ரூபாய் அதிகரித்து 6,455 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 51,640 ரூபாயாக அதிகரித்து வாடிக்கையாளர்களை அதிர வைத்திருக்கிறது. திருமணத்திற்காகவும் சேமிப்புக்காகவும் நகை வாங்குபவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஒவ்வொரு நாளும் வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்துட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 50,000 ரூபாயில் அவங்களால வந்து ஒரு காலத்தில் 20 கிராம்ஸ் 30 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்குற சூழ்நிலை மாதிரி இப்போ என்னால் வந்து ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சீட்டு கட்டிட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராமோட ரேட்டு 6,455 ரூபாய்க்கு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு கட்ட வரும்போது 1 கிராம் வந்து 1,500 அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ கட்டும்போது 3-4 கிராம் வந்துச்சு. இப்போ வந்து கட்டும்போது 1 கிராம் 1.5 கிராம் அப்படி தான் வருது. நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இருக்கிற ரேட்டை பார்த்தா ரொம்ப கம்மியாக வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களை மாதிரி நடுத்தர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கட்டி வெள்ளியும் 1 கிலோ 600 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 81,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற அச்சத்தால் பெரும் பணக்காரர்கள் தங்கத்தில் முதலீட்டை அதிகரித்து வருவதே ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை புதிய உச்சம் தொட முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவிற்கு உயிர் கொடுத்தது மட்டுமின்றி பழனிசாமியை முதலமைச்சராக தொடர வைத்ததும் பாமக தான் என அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பணத்திற்கும் ராஜ்யசபா சீட்டிற்கும் பேரம் பேசும் பாமக அடிக்கடி கூட்டணி மாறுவதாகவும் அந்த பாமக அதிமுகவிற்கு உயிர் கொடுத்ததாக சொல்வது உலகத்திலேயே இல்லாத கேலி கூத்து என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்றார்கள். அவர் வெளியே வந்த பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற நிலை இருந்தது. ஆனால் 98 நாங்கள் அவரிடம் சென்று கூட்டணி அமைத்து அவருக்கு உயிர் கொடுத்தோம், அவர் கதிர் கொடுத்தோம். 2001 நாங்கள் முதல் சென்றதால் தான் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்தார்கள். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆனார்கள். 2009 இதே நிலைத்தான். 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் கூட்டணி சேரவில்லை என்றால் அவர் உடைய முதலமைச்சர் பதவியை இழந்திருப்பார். 2 காலம் முதலமைச்சராக தொடர்ந்த காரணம் அது நாங்கள் தான். நாங்கள் எதுவும் துரோகம் பண்ணலை. ஆனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை எங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம். நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வந்தால் நாங்கள் தியாகிகள், கூட்டணி வரலன்னா நாங்கள் துரோகிகள். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்களால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொன்னால் இது என்ன பெரிய ஜோக்கு தான். இது மிகப்பெரிய ஜோக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு கிளைன் இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? எங்கெங்க இருக்குது? குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இருக்குது. ஏன்னா அந்த கட்சி வந்து எங்களை நாங்கள் தான் நிறுத்தணும்னு சொன்னால், நாங்கள் தான் தலைநிமிடம் வைத்தோம்னு சொன்னால் இதெல்லாம் கேலி கூத்து தான். அன்புமணி ராமதாஸ் பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு அவங்க இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்கே கிடைக்குது, எங்கே தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ, தொகை கிடைக்குதோ, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போகிறவங்க தியாகினா. நாங்கள் அவங்க தியாகின்னு எப்போவுமே சொன்னது இல்லையா? 50 முன்பு நடந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் பற்றி பேசும் பிரதமர் மோடி இந்திய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமிப்பது பற்றி பேச மறுப்பது ஏன் என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்தர் பல்டி அடித்துள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். தொடர்பாக 1974 ஆண்டில் இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை பிரதமர் மோடி இப்போது ஏன் கிளப்புகிறார் என்று எக்ஸ் வலைதளத்தில் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். சுமார் 2 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள கச்சத்தீவை கொடுத்து 600,000 தமிழர்களை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி மீட்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்திய நிலப்பரப்பில் 2000 சதுர கிலோமீட்டரை ஆக்கிரமித்த சீனாவுக்கு எதிராக மோடி செய்தது என்ன என்று வினவியுள்ளார். The 50 years ago settlement was based on mutual negotiations and in order to maintain good relations and to save the lives and human rights of lakhs of Tamils. Whereas the Chinese occupation is an aggression. China has forcibly occupied our territory and I would request the Prime Minister to speak about that. கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது சரி என கடந்த 2015 கூறிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது தவறு என்று கூறுவது அந்தர் பல்டி என்றும் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். ஜெய்சங்கர் தன் நிறத்தை வேகமாக மாற்றிக்கொள்வதாக சாடியுள்ள அவர், வெளியுறவுத்துறை அதிகாரியாக இருந்து அமைச்சரான ஜெய்சங்கர் இப்போது RSS-இன் குரலாக மாறிவிட்டதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜகவின் தேர்தல் நேர நாடகம் பலனளிக்காது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியும் கூறியுள்ளார். கடந்த 10 ஆட்சியில் இருந்த ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவு விவகாரத்தில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்றும் யெச்சூரி கேள்வி எழுப்பியுள்ளார். They have been in government for the last 10 years. What were they doing about this? Why do they suddenly remember now on the eve of the elections? Isn't it clear? Such opportunism is not going to pay them any dividends. So they are in government, they tell. What is it?
இதனிடையே கடந்த 2014 வரை, அதாவது மோடி பிரதமராவது வரை, கச்சத்தீவில் மீன்பிடிக்கும் உரிமை இருந்ததாகவும், அதன் பின்புதான் அந்த உரிமையும் பறிபோனதாகவும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் சுங்க கட்டண உயர்வை அறிவித்திருந்த ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் நேரம் என்பதால் திடீரென கட்டண உயர்வை நிறுத்தி வைத்துள்ளது. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதன்படி நடப்பாண்டுக்கான சுங்க கட்டண உயர்வை அறிவித்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஏப்ரல் 1 முதல் கட்டணம் உயரக்கூடிய சுங்கச்சாவடிகளின் பட்டியலையும் வெளியிட்டன. குறிப்பாக தமிழ்நாட்டில் 29 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10% கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 15 ஆண்டுகளை கடந்த 32 சுங்கச்சாவடிகளை மூட நடவடிக்கை எடுக்காமல் புதிய சுங்கச்சாவடிகளை திறப்பதோடு கட்டணத்தையும் உயர்த்தி வரும் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்தது. தேர்தல் நேரத்தில் சுங்க கட்டண விவகாரத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பை பெற வேண்டுமா என ஒன்றிய பாஜக அரசு யோசித்த நிலையில் கட்டண உயர்வு திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது ஒன்றிய பாஜக அரசின் தேர்தல் நேர நாடகம் என பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகிறார்கள். எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த சுங்க கட்டண உயர்வு மீண்டும் வருமோ, மக்களை தாக்குமோ, எங்களை தாக்குமோ என்ற பயம் இருக்கிறது. தமிழகத்தில் 32 சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆயிடுச்சு, இதை நீக்க வேண்டும் என்று தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் ஏற்றி மத்திய அரசு கடிதம் கொடுத்து 2 ஆண்டு ஆகியும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையிலே காலாவதியான சுங்கச்சாவடிகளுக்கு உயர்த்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதல்வருக்கு கோரிக்கை கொடுக்கப்பட்டது. அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ் காங்கிரஸ் மூலமா மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே எலெக்ஷன் முன்னிட்டு இதை நிறுத்தி வைத்திருக்கிறார். 10 ஆண்டுகளில் இது மாதிரி சம்பவம் நடந்ததே கிடையாது. சி இன்சூரன்ஸ் பர்மிட் எல்லாமே ஏற்றிட்டாங்க. அதில் இது இல்லாமல் வேறு டோல்கேட் வேறு ஏற்றதான் சொல்கிறாங்க. எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனுக்கு இப்போ எலெக்ஷன் ஒரு வாரன்றதுனால இப்போ வந்து இதை நிப்பாட்டிட்டுறாங்க, தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து மறுபடியும் நிரந்தரமாக வந்து டோல்கேட்டே 1 ரூபா கூட ஏற்றக்கூடாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டோல்கேட் வந்து எடுத்துருங்க. நாங்கள் வாகனங்களை லாரிகளை வாங்கும் பொழுதே சாலை வரி செலுத்துகிறோம், அதே போன்று எரிபொருள் நிரப்பும் பொழுது செஸ் வரி செலுத்துகிறோம், மூன்றாவதாக இந்த மிகப்பெரிய கட்டண கொள்ளையான சுங்க வரியை செலுத்துகிறோம். இது போன்ற 3 வரி கொள்ளை இந்திய ஒன்றியத்தில் நடக்கிறது. எவ்வளவு மிக மோசமான ஒரு உளவியலில் இந்திய பொருளாதாரம் ஒன்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு எதுவும் சாட்சி இருக்க முடியாது. இந்த சுங்க கட்டணம் எல்லாம் 2 மாத காலத்திற்கு பின்பு தேர்தல் முடிந்த பிறகு உயரும் என்கிறார்கள். ஆனால் இதை உயர்வதற்கு ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் பழைய கட்டணமே தொடர்ந்து வசூலிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். மேலும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. பொழில் வாய்ச்சி என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் பொள்ளாச்சி என மாறிய இத்தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் அத்தனை அழகையும் கொண்ட இடமாகும். சோழர்கள் ஆட்சி காலத்தில் முடிகொண்ட சோழநல்லூர் என்ற பெயரும் இப்பகுதிக்கு உண்டு. தினமும் 100,000 இளநீர் இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்வது பொள்ளாச்சி தொகுதியின் சிறப்பம்சம். ஆசியாவின் மிகப்பெரிய வெள்ள சந்தை, மாபெரும் மாட்டுச்சந்தை, மாசாணி அம்மன் கோயில், ஆழியாறு அணை, ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம், டாப் ஸ்லிப், கோழிக்கமுத்து யானைகள் முகாம், 40 கொண்டை ஊசிகளை கொண்ட இயற்கை எழில் கொஞ்சும் வால்பாறை மலைப்பாதை, அங்கு திரும்பும் திசையெங்கும் கண்ணில் படும் தேயிலை தோட்டங்கள், பொள்ளாச்சிக்கே உரிய சிக்காட்டக்கலை என தொகுதியின் பெருமை பேசும் அடையாளங்கள் ஏராளம். தென்னை மரங்கள் அதிகமுள்ள இப்பகுதி விவசாயிகளின் ஆனைமலை நல்லாறு திட்டம் குறித்த கோரிக்கைக்கு 150 ஆண்டு வயதாகிறது. ரேஷன் கடைகளில் பாரத் ஆயில் என்ற பெயரில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. நார்த் இந்தியாவில் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு வாங்கின கோதுமையை பாரத் ஆட்டான்னு விற்கிறாங்க. அதே மாதிரி குறைந்தபட்ச ஆதார விலைக்கு வாங்கின துவரம்பருப்பை பாரத் தால்னு சொல்லி போட்டு குறைந்த விலைக்கு மானிய விலையில் வந்து ரேஷன் கடைகளில் கொடுத்து பொதுமக்களும் பயனடைகிறாங்க, விவசாயிகளும் பயனடைகிறாங்க. அதே மாதிரி இந்த தேங்காய் கொப்பரையையும் பாரத் ஆயில்ங்கிற பேரில் மாற்றி நம்மளுடைய ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெயை பாமாயிலுக்கு பதிலாக கொடுத்தா நிச்சயமாக ஒரு தென்னை விவசாயிகள் ஒவ்வொருவருடைய குடும்பமும் வாழ்வாதாரமும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். பிஏபி திட்ட வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கை. நாச்சிப்பாளையம் தக்காளி சந்தைக்கு தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய சந்தை என்ற பெயர் இருந்தாலும்
தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் அவை சாலையில் கொட்டப்படுவது தனி அவலம். விலை மாறுபாட்டால் பாதிக்கப்படாமல் இருக்க தக்காளிகளை பாதுகாக்க குளிர்சாதன வசதி கொண்ட கிடங்கு வேண்டும் என்கிறார்கள் பொள்ளாச்சி வாக்காளர்கள். சில டைம் வந்து நல்ல ரேட்டு 200-300 போகுது, சில டைம் 30-40 ரூபாய்க்கு போகிறப்ப என்னது, நாங்கள் நிறைய கொண்டு போய் எல்லாம் ரோட்டில் கொட்டுறோம், ஆற்றுல கொட்டுறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு குளிர்சாதன கிடங்கு அமைச்சு கொடுத்தா எங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு விற்கிது, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்கிது. இதை வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். உடுமலைப்பேட்டை அருகே உள்ள அமராவதி அணை மழைக்காலங்களில் நிரம்பி ஏராளமான நீர் வெளியேறுவதால் அதை தேக்கி வைக்க தடுப்பணை கட்டப்பட வேண்டும் என்று தொகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதன் மூலம் வறட்சி காலங்களில் தட்டுப்பாடின்றி பயன்படுத்த முடியும் என்பது அவர்களின் கருத்து. அமராவதி அணைக்கு மேலே வந்து அப்பர் அமராவதி அநேகமாக வந்து மலை பகுதி, அந்த வனவிலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல் வீடுகளெல்லாம் அந்த பக்கம் இல்லை. அப்போ வந்து அங்கே ஒரு செக் டேம் கட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு டிஎம்சி தண்ணி, 2 TMC தண்ணி வரலும் தேக்கலாம். அப்படி தேக்கும்போது என்னென்னா இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வறட்சியான காலங்களில் வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம். வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சினை தொகுதியின் நீண்டகால பிரச்சனையாக தொடர்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்படும் கனிம வள கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பு. வால்பாறையில் வனத்துறை மூலம் செய்ய வேண்டிய சுற்றுலா கட்டமைப்பை உடனே செய்வதுடன் டாப் ஸ்லிப் வயநாடு பகுதிகளை இணைத்து சுற்றுலா மையமாக்க வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இப்போ டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் மற்றும் வயநாடு போன்ற பகுதிகளில் செய்வது போல வனத்துறையும், அதாவது மாநில மத்திய அரசுகள் சார்ந்த வனத்துறைகள் இதில் ஈடுபட்டு வால்பாறை பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றி பல்வேறு திட்டப்பணிகளை இங்கே நிறைவேற்ற புதிதாக வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பல்வேறு பணிகள் இங்கு உள்ளன. ஆழியாரிலிருந்து ஆனைமலை புலிகள் காப்பகம் வழியாக வால்பாறை செல்லும் நெடுஞ்சாலை வழித்தடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரும் வால்பாறை பகுதி மக்கள் இந்தியாவின் இரண்டாவது சிறப்புஞ்சி என்று அழைக்கப்படும் சின்னக்கல்லாரில் பெய்யும் மழைநீர் வீணாக கடலில் சென்று கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள். பொள்ளாச்சி, வால்பாறை, கிணத்துக்கடவு, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், தொண்டாமுத்தூர் என 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ள பொள்ளாச்சி தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 766,077 பேரும் பெண் வாக்காளர்கள் 815,428 பேரும் என மொத்தம் 15,81,795 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள இத்தொகுதியில் 7 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 3 முறை காங்கிரசும், 2 முறை மதிமுகவும், 1 முறை திமுக கூட்டணியில் தமாகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் கு சண்முக சுந்தரம் 554,230 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் 378,347 வாக்குகள் பெற்றார். இந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக ஈஸ்வரசாமி, அதிமுக சார்பில் அப்புசாமி கார்த்திகேயன், பாஜக சார்பில் வசந்தராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஆண்டாண்டு காலமாக தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாத சலிப்பும் எதிர்காலம் குறித்த ஆவேசமும் கலந்த மௌனத்துடன் வாக்குப்பதிவு நாளுக்காக காத்திருக்கிறார்கள் பொள்ளாச்சி வாக்காளர்கள். சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.